விவாகமாகி ஒரு வருடத்திலேயே நடிகை சுகன்யா அவர்கள் விவாகரத்து பெற்றுட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் என்ன சோகங்கள் நடந்ததுன்றதை தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சினிமாவில் நடிகைகள் பெரும்பாலும் விவாகரத்து பெற்றவங்க தான். சினிமாவை போல வீட்டில் இன்னும் கொஞ்சம் வாய் இருப்பதால் இந்த பிரச்சனை அப்படின்றாங்க விஷயம் தெரிஞ்சவங்க. இருந்தாலும் சுகன்யா 90s மிக முக்கியமான நடிகையாக உருவெடுத்தாங்க. ஒரு நடிகையாக மட்டுமில்லாமல் பரதநாட்டியம், ஒரு பன்முக நடன கலைஞர், இசையமைப்பாளர் மற்றும் பாடலாசிரியர். சுகன்யா அந்த காலத்தின் அனைத்து முன்னணி நடிகர்களுடன் ஜோடி சேர்ந்தாங்க. பின்னர் மார்க்கெட் இல்லாத நிலையில சீரியல்களுக்காக பிரபலமானாங்க. சன் டிவியில அவங்க நடிச்ச ஆனந்தம் நாடகம் சூப்பர் ஹிட் ஆச்சு. சுகன்யா 2002 ஸ்ரீதரம் மணந்தாங்க. ஆனால் இந்த திருமணம் நீண்ட காலம் நீடிக்கல. விவாகரத்து ஒரு வருடத்திற்கு மேல நடந்துருச்சு. சினிமாவில் நடிக்கும்போது சுகன்யா மீது சந்தேகம் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் சீரியலில் நடிக்கும்போது அவரது கணவர் சுகன்யாவை பார்த்து உடனடியாக விவாகரத்து வார்த்தைகளை உச்சரித்தார். சுகன்யாவை திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் அதிகம் பங்கேற்க வேண்டாம்னு அவரது கணவர் கட்டளையிட்ட போதிலும் அவங்களுடைய கணவர்கள் வழக்கமாக அதையும் தாண்டி செல்வதாக சந்தேகித்ததாலும் இது நடந்துச்சு. விவாகரத்து எவ்வளவு எளிமையாக இருந்தாலும் நான் அமெரிக்காவில் சுகன்யாவை மணந்தேன். அதனால் இந்து திருமண சட்டத்தின் கீழ் தடை விதிக்க கோரி சுகன்யாவின் மனுவை தள்ளுபடி செய்ய கோரி சுகன்யாவின் கணவர் ஸ்ரீதர் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அமெரிக்காவில் திருமணம் செய்திருந்தா நியூ ஜெர்சியில் உள்ள ஒரு இந்து கோயிலில் தான் சுகன்யா திருமணம் செஞ்சிருக்கிறாங்கன்னு சுகன்யாவின் மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் விவாகரத்து வழங்கி உத்தரவிட்டுச்சு. இப்போது 51 வயதாகும் சுகன்யா இன்னும் தனிமையாகவே வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த கசப்பான நிகழ்வுகளுக்கு பிறகு திருமணம் செய்து கொள்ளும் எனும் அவங்களுக்கு இல்லை. ஆனால் இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நவரச நாயகன் அவர்கள் கூட ஜோடி போட்டு ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அது சீக்கிரமே வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுருக்கு. இன்னுமே கார்த்திக் அவர்கள் அந்த நாங்க சின்ன வயதுல நடிக்கிற போது எப்படி இருந்தாரோ அதே மாதிரியாகவே இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் வந்து கார்த்திக் அவர்களை பற்றி பேசியிருந்தாங்க. அதே போல தீவன் படத்துல அவருடைய நடிப்பு ரொம்பவே நல்லபடியாக இருக்கு அப்படின்றதையும் இவங்க பாராட்டி பேசியிருந்தாங்க. எது எப்படியோ சுகன்யா அவர்களினுடைய வாழ்க்கை தனிமையிலேயே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். இனிமேலும் அவங்களுக்கு தொடர்ந்து இதே மாதிரியான பட வாய்ப்புகள் கிடைக்கணும்னு நம்மளுடைய சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.